அதான் டூ வீலரில் எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் காவல்துறைக்கு பிடிக்கிறதுல சிரமங்கள் இருக்குது, ஏன்னா வேகமாக போயிடுறாங்க இல்லைன்னா வந்து தெரிகிறது இல்லை. கண்டிப்பாக அதை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும் சார். போலீஸில் அறுத்துகிற மாடல் வந்து மோதி ரெண்டு டூ வீலரில் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க சார். திரு கொஞ்ச நாள் கேஸ் போட்டாங்க, திருப்பியும் அதே மாடுகளுக்கு. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் வந்து மனு கொடுத்துருக்கிறார், இந்த மாதிரி கும்பகோணத்தில் நகரத்தில் மாடுகள் வந்து ரோட்டில் சுற்றிட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி, அதை நகராட்சியோட உதவியோட அதை கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர்றதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் ஸ்ட்ரென்த் நம்ம கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம், கண்டிப்பாக அதுக்கு வந்து அதிக காவலர்கள் தேவை. அது வந்து எஸ்பிட்டு சொல்லி கண்டிப்பாக அதிக காவலர்கள் நியமிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இப்போ நாச்சியார் கோவில் பந்தநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பழைய கட்டிடத்திலே இருக்குது, மழைனா ஒழுகக்கூடிய சூழ்நிலை. அது ரொம்ப நாளாக அவங்க கோரிக்கை வைத்து நடவு செய்யல, புது பில்டிங் எதுவும் வரதுக்கு செக்அப் பண்ண என்ன பில்டிங் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அப்போ கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்துக்குன்னு அதை வந்து குயிக்காக பண்ணுறதுக்கு ஏற்பாடு. போக்குவரத்து போலீஸார் போதுமான அளவு அதில் காவல்துறை வந்து நேரடியாக தலையிட முடியாது. அதில் காவல்துறையினுடைய வரம்புக்கு, அதிகார வரம்புக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கிறது. காவல்துறை எவ்வாறு செயல்படுவாங்க குற்றத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ரோந்து பணி, இப்போ நம்ம கடை லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸுக்கு நடந்த குற்றங்களை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சாயங்கால நேரங்களில் தான் குற்றங்கள் அதிகமாக நடக்குது. அதனால் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வந்து ரோந்து பணியை அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்குது. இப்போ கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனு கொடுத்துருந்தாங்க, இந்த ஃபோர் வீலர் பேட்ரோலில் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதையும் நம்ம பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணது இமீடியட்டாக பண்ணுறோம். ஊர்காவல்படி வந்து வெளில வேணாலும் ஒர்க் பண்ணல சார், அவங்க சேலரி சரியா இல்லை, அதனால அவங்களுக்கு வருமானம் பத்தல அப்படின்னு சேலரி இல்லை. ஊர்காவல் ஊதிய உயர்வு கேட்குறாங்க. ஊர்காவல் பொறுத்த படையை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வாலன் அதாவது ஹானரரி, இது ஹானரேரியம் தான் அவங்க கொடுப்பாங்க, அது வந்து ஊதியம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஏற்கனவே வந்து அரசு அதை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க, திரும்ப ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது இப்போ டிஜிபி வந்து அதை கவர்மெண்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க, அது ப்ராசஸில் இருக்குது. இந்த ரவுடிங்க திரும்பி வாங்கன்னு சொல்லி மனு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன சொல்லுங்க? இப்போ தான் வந்து லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக வந்து வழக்குகள் இல்லாத ரவுடிகள் ரவுடி பட்டியலில் இருக்கக்கூடியவர்களை வந்து கூப்பிட்டு அவங்க சரியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிறத இது பண்ணி அவங்க ரவுடி சீட்டை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்குது. அது இப்போ எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து மத்திய மண்டலத்தில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லேயும் லிஸ்ட் எடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 200க்கும் மேற்பட்ட அந்த இது ரவுடி சீட்ஸ் வந்து அது மாதிரி இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணுறது நடவடிக்கை இருக்குது. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா எவ்வளோ சார் இப்போ என்ன சார் உங்களுக்கு தீர்வுக்கான முக்கியமான? இல்லை அதான், அதாவது ஒரு சில இது உடனடியாக இப்போ ஒருத்தர் எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு சொன்னார், இப்போ ஒரு மணி நேரத்தில் அவருக்கு வந்து தீர்வு கிடச்சிடும். ஒரு சில வழக்குகள் வந்து அக்யூஸ்டு அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு தனிப்படை போட சொல்லியிருக்குது. ஒரு சில இது வந்து ரெவன்யூ ரிலேட்டட் இருக்குது, அதை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கோட துணையோடு அதை அந்த பிரச்சனையை அணுகி சொல்லியிருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான டைம் லிமிட். தேங்க்யூ சார், தேங்க்யூ.